அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் உலகினில் உயிர்களுக்கு உருமிடையூரெல்லாம் விலகனி அடைந்து விலக்குக மகிழ்க என்று நமக்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் அருள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தருமமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள் ஜோதி அண்ணாலய சதீஷாஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவனன்றோ என்று இந்த அற்புதமான சபையை நிறுவி நம் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது அருள் தயவு வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கும் கருணை அன்பு தயவு உறனொடரோடு காலையிலிருந்து இதுவரைக்கும் அமைதியாக சாப்பிட்ட பிறகு உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழி இருந்தாலும் அதையும் தாண்டி பொறுமையோடு அருளோடு காத்து கொண்டிருக்கின்ற அருளாளர்கள் அனைவருக்கும் இந்த தயவான நேரத்தில் தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பெரிய அளவில் அனைவருக்கும் பரிச்சயமான மூத்த சன்மார்கி அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட வேதாச்சலம் ஐயாவை தான் பொருந்தும் மிக பெரிய அளவில் ஒரு அற்புதமான சபையை நிறுவி அதை எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வழிகாட்டி திருவற்றியூர்னாலே மிகப்பெரிய அளவில் பாடல் பெற்ற திருத்தலம் நம்ம வள்ளல் பெருமானார் ஒற்றியூர் பெருமானாரையும் அந்த வடிவுடை அம்மனையும் பல பல பாடல்களை மகிழ்ந்து உருகி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீரால் அப்படியே உடம்ப நினச்சி நினச்சி உருகி உருகி பாடின ஒரு திருத்தலம் தான் நம்மளோட திருவொற்றியூர் ஒற்றியூர் அந்த ஒற்றியூரே ஒரு சிறப்பான ஸ்தலம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இங்கே இருந்து இவர் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையை ரொம்ப அழகாக இந்த பகுதியில் திருவொற்றியூரில் வேதாச்சலம் ஐயா இருந்து ஒரு சிறப்புப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இந்த பகுதியில் பெருமானார் எத்தனை முறை நடந்திருப்பார் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து இந்த ஊரில் இருக்க அந்த ஒற்றியூர் ஐயாவை பற்றி ஐயா பாடியிருக்காங்கன்னும் பொழுது எத்தனை முறை ஐயா நடந்து வந்திருப்பார் அவர் வண்டியில் கூட வந்திருக்க மாட்டார் வாகனங்கள்லாம் அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயா இந்த பகுதியில் எத்தனை முறை வந்திருப்பார் நம்ம இங்கே உக்காந்துருக்கோன்னா அதற்கு காரணமே அவரோட பாதம் நம்மளோட மேலே பட்டிருக்கோம் ஏதோ நம்ம புல்லாவோ கல்லாவோ மண்ணாவோ இருந்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நம்மளை எல்லாருமே இங்கே இருக்க வச்சுருக்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்மளாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் ஐயாவுக்கு பிறகு வந்ததுனால தான் நம்மளாலாம் ஐயாவோட மந்திரத்தை சொல்கிற அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதற்கு முன்னால் வந்திருந்தால் கூட நம்மலாம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்லியிருக்க முடியுமா ஐயாவை பற்றி நமக்கெல்லாம் கூட இருந்திருக்காது ஆனால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகளாக நம்மளோட ஆத்மாக்கள்லாம் எவ்வளோ பக்குவப்பட்டு இருந்திருந்தால் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கணும் அந்த அளவுக்கு பெருமைக்குரிய வள்ளல் பெருமானாரோட அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்கிற பாக்கியத்திற்கு நம்மளாம் உட்பட்டிருக்கோன்றதே பெரிய ஆசீர்வாதம் ஐயாவோட மந்திரத்தை சொல்ற பாக்கியம் ஐயாவை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியமே நமக்கு பெரிய பாக்கியம் அப்படி சிறப்பான ஐயாவோட ஐயா ஐயா சொன்னாங்க அம்மாவை நினைச்சா ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாவை நினச்சாலுமே எனக்கு ரொம்ப நிறைவாக தான் இருக்கும் எப்படிப்பட்ட இடம் ஐயா எத்தனை முறை இங்கே நடந்து நடந்து போயிருப்பாங்க அப்படி ஒரு இடத்துலலாம் ஐயா இருக்காங்களேன்னு நினைக்கும் பொழுதும் இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் ஐயாவோட பேரை சொல்லி ஐயாவோட நினப்புலையே இருக்க நாம் எல்லாருமே மிகப்பெரிய அருளாளர்கள்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே ரொம்ப நிறைவாக இருக்கணும் யார் மிகப்பெரிய நிறைவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் மிகப்பெரிய பணக்காரங்கன்னா போதுங்கிற மனசு இருக்கவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்க யார் மிகப்பெரிய நிறைவாளர்கள் உலகத்திலேயேன்னு கேட்டால் நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கவங்க தான் மிகப்பெரிய நிறைவாளர்கள் அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு நிறைந்த அருள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது சன்மார்க்கத்தில் தான் இருக்குது பெருமானார்கிட்ட தான் இருக்குது பெருமானார் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டேயும் கொடுத்துருக்கார் அதனால் உலகத்திலே நிறைந்த அருள் உணர்வோடு அருளாக இருக்கவங்க யாருன்னு சொன்னால் நாம் இங்கே தான் சொல்லிக்கணும் அந்த அளவுக்கு நாம் எல்லாருமே மிகப்பெரிய அருளாளர்களாக வாழறதுக்கு இறைவன் நம்மளை எல்லாருமே எல்லாருமே நம்மளை வருவிக்க உற்றுருக்காருன்னு தான் சொல்லணும் வள்ளல் பெருமானார் வரிவிக்க உற்றார் அவரோட அடி தோன்றி இருக்க நாம் எல்லாருமே ஆண்டவரால் வரிவிக்க உற்றவர்கள் ஏன்னா பெருமானார் எல்லாருக்குமே மரணமிலா பெருவாழ்வு உண்டுங்கிறார் அப்போ நாம் எல்லாருமே அதை நம்பிக்கையோடு வாழணும் அதற்கான ஒரு பிரயத்தனத்தை நம்ம எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்படும் தர்மங்கிறது ஒரு உணர்வு நிலையில் இருந்து செயல்படணும் அதுதான் ஒரு பெரிய தயவு அந்த தயவில் இருந்து செயல்படும் பொழுது எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வெள்ளான் தனையே ஏற்று ஏன் தீபம் ஐயா இவ்வளோ தூரத்துக்கு அன்னதானம்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எதனால் வேதாச்சலம் ஐயா சன்மார்க்கத்தெல்லாம் இப்படி நிறுவி இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நாம் யோசிக்கும் பொழுது அதெல்லாம் எப்படி எல்லாம் காரியப்படுது நடக்குது அப்படின்னு பார்த்தா தயவு தான் தயவு பொழுது எல்லா விஷயங்களும் ஒரு சிறப்பான ஒரு அருள் நிலைக்கு மேன்மைப்படும் இல்லைங்களா அந்த தயவு பெருமானார் நமக்கு அந்த தயவை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால தான் எல்லோரும் அதை எடுத்து செயல்படணும்னு சொல்லிவிட்டு ஐயா நம்மளோட ஐயாலாம் அவ்வளோ பெரிய விஷயத்தை அது ஆழமாக உணர்ந்ததுனால ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்காங்க வள்ளல் பெருமானாரோட அருள் வரிகளெல்லாம் நம்ம நோக்க வேண்டியது இருக்குது அகவல்ல பார்க்கும் பொழுது ஐயா சொல்கிறாங்க படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனுமோர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க பூமியோட ஆழத்தை கூட போய் தொட்டுட முடியும் ஆனால் தொட முடியுமா அப்படின்னா அது ஒரு சாத்தியமில்லாத விஷயந்தான் அதை கூட தொட முடியும்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு குழந்தை வந்து ஒரு ஆழமான குழா இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தை விழுந்துடுறாங்க அந்த பள்ளத்தில் விழுந்துடுறாங்க அப்போ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பெரிய சிரமப்பட்டு ஒரு சூழ்நிலைலாம் நடக்குது அது சினிமாவும் வந்தது நிஜமாவுமே அப்படி ஒரு சூழ்நிலைலாம் நடந்துச்சு அப்போ அந்தளவுக்கு நம்மளால் ஒரு ஆழத்துக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு மேலே நம்மளால் நம்மளோட கையே போக முடியாது ஆனால் ஆழத்துக்க பற்றி நம்ம கூட முடியாது அதை பற்றி நம்ம கூட முடியாது அதை வந்து முழுமையாக நாம் தொட்டுட்டோம் அனுபவிச்சுட்டோன்னு சொல்லவும் முடியாது அப்படி இருந்தாலும் பூமியோட ஆழத்தை கூட நீ போய் தொட்டு அனுபவிச்சிட முடியும் வானத்தோட எல்லையை கூட உன்னால் பார்த்துட முடியும் இது ரெண்டையுமே உன்னால் முடியும் ஆனால் உன்னால் முடியவே முடியாது இறைவனோட அவரோட பார்வையை அவரோட அருளை அவரை அனுபவிக்கிறதுக்கும் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரோட அவரை புரிஞ்சிக்கிறதும் அவரை அவரை பார்க்குறதுக்கும் உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த அடிமுடி வந்து ரொம்ப பிரமாதமான விஷயம் அது ரொம்ப ரொம்ப பெரிய சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னும் ஓர் அறிப்பு அதை கூட தொற்ற முடியும் ஆனால் அடிமுடியை தொடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிற ஐயா வந்து அடுத்து ஒரு ரெண்டு வரியில் சொல்கிறாங்க படிமுடி கடந்தனை பாரிது அடிமுடி கடந்தனை பாரிது பாறனை அடிமுடி காட்டி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எப்படி ஐயாவுக்கு மட்டும் இந்த ஜோதி கிடச்சிது ஐயா மட்டும் எப்படி அதை பார்க்க முடிஞ்சுது ஒரு இடத்துல சொல்கிறாங்க பார்க்கவே முடியாது அதை நம்ம தொட முடியாது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு முன்னால வழியில் சொன்ன ஐயா அடுத்து ரெண்டு வரியில் வந்து சொல்கிறாங்களே படி முடி கடந்தனை பாரிது பாறைனை அடிமுடி காட்டி அருட்பெரும் ஜோதி எனக்கு இறைவனோட காட்சி கிடச்சிருச்சு நான் பார்த்துட்டேன் அதை அனுபவிச்சுட்டேன் பா ராமலிங்கம் பாரு இதுதான் நான் நீ பார்க்கணும் நீ என்னை அனுபவிக்கணும் என்னை நினச்சி நீ ஆனந்தப்படணும் நீ இதுக்கு தானேப்பா உருகி உருகி வேண்டனே நான் உனக்கு காட்சி கொடுத்துட்டேன் பாருப்பான்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார் படிமுடி கடந்தனை பாருப்பா நீ பார்க்கணும் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு காட்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல கிடைக்கலன்னு சொன்னவர் இன்னொரு இடத்துல கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி ஐயாவுக்கு இது கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டி ரெண்டு என்பனை இயலு முற்படியன அட்டனின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு ரெண்டு என்பன எட்டும் ரெண்டையும் சேர்க்கும் பொழுது பத்து வரும் பத்துங்கிறது தமிழில் வந்து யாவை குறிக்கும் யாங்கிறது இறைவன் இறைவனோட இயல்பு எப்படி இருக்குன்னா தயவாக இருக்குது தயவு தான் இறைவனாக இருக்குது இறைவன் தான் தயவாக இருக்குது அப்போ நமக்கு தயவுங்கிற ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எட்டிரண்டு என்பன நம்ம வள்ளல் பெருமானார் சபையனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி சபை வந்து என்னோட உள்ளத்தில் தான் இருக்குது அந்த சபையை வள்ளல் பெருமானார் வடலூரில் எப்படி அமைச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் எண்கோண வடிவத்தில் அமைச்சிருக்கார் ஏன் எண்கோண வடிவத்தில் அமைச்சிருக்காருன்னு சொல்லும்போது நம்மளோட உடல் கூறுகளோட தத்துவம் நம்மளோட சகசிரகாரத்தில் எண்கோண வடிவத்துக்குள்ள அதற்குள்ள தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளா வீற்றிருக்கார் அவர் எப்படி பார்க்க முடியும் கோடி கோடியாக பணம் இருந்தால் பார்க்க முடியுமா இல்லை பல பங்களா இருந்தால் பார்க்க முடியுமா காரு எல்லாமே இருக்கு பார்க்க முடியுமா வாய்ப்பு இல்லை எதனால் மட்டும் பார்க்க முடியும் தயவு தான் தயவுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால ஐயா வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க எட்டு ரெண்டு என்பனை ஏழு முற்படியன அட்டை நின்று ஓங்கி அருட்பெரும் ஜோதி அப்போ அந்த எட்டுக்குள்ளே இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இறைவனை எனக்குள்ளே நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட ஆன்மாவுக்குள்ளே நான் பரிபூரணமாக இருக்கேன் அதுதான் நானாக இருக்கேன் நான் தான் அதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா அனுபவிக்கிறாங்க எப்படி ஐயாவுக்கு மட்டுமே இது சாத்தியம் சொல்லிட்டு நாம் யோசித்து பார்க்கும் பொழுது உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீத அருட்பெரும் ஜோதி அவர் எடுத்திருக்கிற அந்த உணவு பாருங்க அதுவே வந்து தயவாக இருக்கணும் நாம் சாப்பிட்றது நாம் சுவாசிக்கிறது நம்ம பேசுறது நம்ம அனுபவிக்கிறது நம்மளோட எல்லா செயல்பாடுகளையும் நானுங்கிற ஒரு நினப்பு நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்மளை பற்றி ஒரு புகழ்ச்சியோ ஒரு பெருமையோ எதுவுமே இருக்கக்கூடாது நான் தான் இந்த செயலை செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லாமல் அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவித்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி குணங்கள்லேயே இருக்கக்கூடாத குணம் அது பொறாமை குணம் சொல்கிறாங்க அடுத்தவங்க நல்லா இருந்தால் பார்த்து சந்தோட சந்தோஷப்படுகின்ற அருள் குணம் நாம் ஒவ்வொருத்தருக்கும் வாய்க்கும் பொழுது நம்மளோட மனமானது பக்குவப்பட்டு எல்லா செயல்களையும் யார் நல்லா இருந்தாலும் அதை வந்து நாம் நிறைவாக ஏற்றுக்கிற அந்த பக்குவம் வருது இல்லைங்களா அந்த பக்குவமானது ஒரு அருள் நிலைக்கு பக்குவப்படுகின்ற பொழுது அந்த சபையெனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அந்த சபைக்குள்ளே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வீற்றிருப்பார் அதற்கு என்ன வேணும் தன்னை மதியாது இருக்கணும் என் நான் தான் என்னோட விஷயந்தான் தன்னை மதியாது வாழணுன்றத ஐயா அந்த கரண ஒழுக்கத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க தன்னை மதியாது இருக்கணும் புறம் கூறாமல் இருக்கணும் பிறர் குற்றத்தை விசாரியாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் எனக்கு தெரியாதா இதெல்லாம் எனக்கு தெரியுமே ஆனால் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மலாம் ஆரம்பத்தில் சொன்ன பேசும்பொழுது நம்ம சொன்னோம் சன்மார்கின்னு நினச்சாலே நம்மலாம் ரொம்ப பெருமையாக யோசிக்கணும்ன்ட்டு உண்மையாகவே சன்மார்கின்னு சொன்னால் யார் சன்மார்கி யார் சன்மார்கின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலோ ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டாலோ சன்மார்கி ஆகிட முடியுமா சன்மார்கி ஆக முடியுமா சன்மார்கின்னு சொல்லிக்கலாமா நிச்சயமாவே நிறைய நிறைய சூழ்நிலையில சிலரை சன்மார்கினே சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு அப்போ அது அப்போ நம்ம சன்மார்கின்னு சொல்லும் பொழுது மனிதரையும் கடந்து மா மனிதரோட பக்குவத்துக்கு நாம போகணும் அப்படி நாம் சொன்னாதான் அந்த நிலைக்கு நாம் போகணுன்னா நமக்கு தாழும் குணம் அவசியமாக இருக்குது தன்னை இருக்கிறது அவசியமாக இருக்குது பிறரோட உயர்வை நினச்சி அதற்காக நாம் வழியை உண்டு பண்ணிக்காத மனசை அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு வாய்த்திடுச்சுன்னா தான் நாம்ளையே நாம் வந்து சன்மார்கின்னு சொல்லிக்க முடியும் இல்லைனா நாம் எப்படி சன்மார்க்கின்னு சொல்லிக்கிறது இது எல்லாமே எனக்குள்ளே இருக்கேன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நிஜமாகவே நம்ம எல்லாருக்குமே இதுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி தேவைப்படுது தினமுமே நம்ம எல்லாருமே ஒரு பயிற்சியை வந்து ரொம்ப அவசியமாக எடுத்துக்கணும் நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து சிறப்பாக வளர்ந்துருக்கு பெருமானாரோட விஷயங்கள் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப பயிற்சி அவசியமாக இருக்குது ஐயா வந்து நன்னெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலனா நிறைய சொல்கிறாங்க மனம் வாக்கு காயம் சித்தம் இது எல்லாத்துலேயும் நாம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே ஆறாம் திருமுறை மட்டுமே போதும் பக்தி வேண்டான்னு சொல்கிறோம் பக்தியில் இறைவனை ஒழுக்கத்தோடு உணர்ந்து உணர்ந்து அதில் நிறைஞ்சி பக்குவப்பட்டு பழுத்து ஒரு ஞான தெளிவுக்கு போகும் பொழுது தான் உண்மையான அந்த தயவு இருக்கும் நமக்கு சுத்தமோ அந்த ஞான தெளிவுமே தான் சுத்தம் தான் நம்மளை ஒரு ஞான தெளிவுக்கு கொண்டு போக சுத்தம்னா என்ன நம்மளோட வீட்டை சுத்தமாக அதனால் நம்ம மனம் நம்மளோட வாக்கு காயம் இது எல்லாத்தையுமே நாம் சுத்தமாக வைத்து கொள்ளுகின்ற பொழுது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் வள்ளல் பெருமானாருக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த தயவு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது தயவுன்னா ஐயாவுக்கு வடிவுடை அம்மன் ஒரு தயவோட ஒரு பிரசாதத்தை கொடுக்குறாங்க எப்படி குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்க குழந்தையிலையே வந்து கொடுக்குறாங்க அப்படியே அம்மா வந்து குழந்தையில் கொடுக்குறாங்க அதே அம்மா வந்து ஐயாவுக்கு பெரிய பெரிய குழந்தையா வள்ளல் பெருமானார் வளர்ந்த பிறகும் ஐயாவுக்கு கொடுக்குறாங்க அப்போ வசித்தமுது அருள் புரி வாய்மை நற்றாயே அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி எப்படி வள்ளல் பெருமானாருக்கு வசித்து அமுது இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கருணையாக இருக்கார் அதாவது ஒன்று இருந்தால் தான் ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும் அவர் கருணையோட தன்னோடய கருணையை அப்படியே கொடுக்குறார் கருணையாகவே வாழ்கிறார் அப்படி ஒன்று கொடுத்ததுனால தான் ஒன்று கிடைக்கும் முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்மளோட சபையை சேர்ந்த நம்மளோட வேதாச்சலம் ஐயாவுக்கு ஒரு ஐம்பது ரூபா காணிக்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தேன்னா இருபது வருஷம் கழித்து நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெளிவாக கணக்கு போட்டு வாழணும் அதாவது கொடுக்குற அதை இறக்கிற கிணறு தான் சுரக்கும்பாங்க தர்மத்தை நாம் எல்லோருமே ஒரு சிலர்லாம் அப்படி இருக்காங்க ஒரு சிலருக்கு அது தெரிய மாட்டேங்குது அதனால் என்ன சூழ்நிலை நடந்துருதுன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பது ரூபா நம்ம வேதாச்சலம் ஐயாவுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நாம் என்ன பண்ணணும் அதை பல் மடங்கு பெருக்கி அப்போ வந்து நான் வந்து ரூபா இல்லை ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிச்சிருந்தேன் இருபது வருஷம் கழித்து என்னோடய சம்பாத்தியம் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது நாம் வந்து சம்பளம் அதிகமாக இருக்கணுன்ட்டு நினைக்கிறோம் ஆனால் தர்மத்தை என்ன பண்ணுறோம் அதே ஐம்பது ரூபா அதே நூறுரூபா தான் கொடுக்கணும்னு கொடுக்குறோம் ஆனால் நம்ம யோசிக்கணும் அப்போ இப் அப்போ விட இறைவன் எனக்கு இப்போ சம்பாத்தியம் அதிகமாக கொடுக்குறாரு அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் தர்மம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல முறையில் நல்ல மனசோட நல்ல நல்ல விஷயமா நம்ம எல்லாருமே எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னேன்னு சொல்கிறாங்க எடுத்து எடுத்து நாம் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக தான் இறைவனோட அருளை வந்து நாம் சம்பாதிக்க முடியும் அப்போ இறைவனோட அருள் எதில் கிடைக்கும்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்க பொருளை அருளாக மாற்றுற ஒரே விஷயம் தர்மமாக தான் இருக்குது நம்மளோட ஐயா மாதிரி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஐயாவோட சபைக்கே கொடு ஏன்னா ஐயாவோட சபைக்கு கொடுக்குறவங்க தான் இங்கே எல்லாருமே நிறைவாக வந்திருப்பீங்க இப்போ இவ்வளோ வருட காலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஐயாவுக்கு நிறைவாக என்னோட தர்மத்தை செய்யணுன்ற அந்த உணர்வுகள் அந்த பெரிய மனசை நம்ம எல்லோருமே நிறைய வளர்த்துக்கணும் விசாலமான மனம் வந்து நம்மளை எப்பவுமே பெரிய நிலைக்கு கொண்டு போகும் தர்மமிக்கு சென்னைன்னு ஐயா சொன்னாங்க உண்மையாகவே வந்து நான் பல ஊர்களுக்குமே போய் பயணம் செஞ்சு பார்க்குறேன் சென்னையை ஏன் ஐயா தருமமிக்கு சென்னை சொன்னாருன்னு சொன்னால் சென்னையில் இருக்கிறவங்க தர்மம் செய்கின்ற அளவிற்கு மனம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் குறைச்சலாக தான் இருக்குது இங்கே எல்லாருமே நல்ல வசதியோடும் பெரிய விஷயமா இருக்காங்க அதே மாதிரி அதற்கும் அவங்க தர்மம் செய்கிறதுனால தர்மமும் சிறப்பாக இருக்குது அவங்களுமே நல்லா சிறப்பாக இருக்காங்க அப்போ தர்மம் செய்கின்றவர்களும் ஒரு பெரிய நிலைக்கு வராங்க முக்கியமாக தர்மம் வந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்க கட்டுப்பாடு வரும் நான் இதை சம்பாதிக்கிறேன் இதை நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க குடும்பம் வந்து சிறந்து தழைச்சி விளங்குறதுக்கு தர்மம் வந்து முக்கிய காரணமாக இருக்குது நம்ம தீபம் ஐயாவுக்கு தர்மம் செஞ்சாலும் சரி நம்ம வேதாச்சலம் ஐயாவுக்கு தர்மம் செஞ்சாலும் சரி தர்மம் செய்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது நாமும் நிறைவாக இருக்கும் அதாவது தர்மம் ஜீவகாருண்யம் விளங்கும் இடத்தில் அன்பும் அறிவும் உடனாக விளங்கும்னு ஐயா சொல்கிறாங்க அப்போ அன்பும் அறிவும் உடனாக விளங்கி என்னோட குடும்பம் சிறந்திருக்கணும் என்னோட கு என்னோட குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் என்னோடய பேரம்பேத்திலாம் நல்லா படித்து சிறப்பாக வரணும் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது அப்போ நமக்கு எல்லாருக்குமே தர்மத்தில் வந்து பெரிய மனசை வளர்த்துக்கணும் எப்படி ஐயா மட்டும் இங்கே ஒரு சபை வச்சுருக்காங்க மீஞ்சூரில் ஒரு சபை வச்சுருக்காங்கன்னா கொடுக்குறாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுக்குறத கொடுக்க 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 அது வளருது அப்போ ஒரு வேதாச்சலம் ஐயா ஒரு சபை போருமா இங்கே இருக்க எல்லாருமே தெருவுக்கு தெருவுக்கு சபை இருக்கணும் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு விநாயகர் கோவில் இருக்கா மாதிரி கோவில் இல்லா ஊரில் குடியெடுக்க வேண்டாம்ங்கிறது ஒரு பழமொழி மாதிரி அதே அளவுக்கு சபை இல்லாத இடத்துல திருச்சபை இல்லாத இடத்துல நாம இருக்கக்கூடாது இங்க இருக்க எல்லாரும் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்த அருளும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஐயா சொல்றாங்க ஒவ்வொரு வீட்லேயும் சன்மார்க்கம் தழைக்கணும் சன்மார்க்கம்னா ஏதோ ஒரு கோவில் ஏதோ ஒரு சபை கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் சன்மார்க்கம் தழைக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பாராயணம் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம பாராயணம் நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து வழி காமிக்கணும் நம்ம வீட்டில் பாராயணம் செய்யும் பொழுது நம்ம குழந்தைங்க நம்ம பேரம்பேத்தி பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒரு பத்து பேரெல்லாம் வர வச்சு வாங்கம்மா இதுதான் வள்ளலார் வாங்க நம்ம பாடலாம் நம்ம ஐயாவை பற்றி நல்லா புரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீடு ஐயா வந்து சபைனா ஏதோ ஒரு சபையாக இருக்கட்டும்னு ஐயா சொல்லவே இல்லை எல் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்கணும்னு சொல்கிறாங்க அப்போ வீடுகள் தோறும் விதிநெறி விளங்கணும்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்ப குத்து விளக்கு ஒவ்வொருத்தவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் தெய்வங்கன்னு சொல்லணும் அப்போ பெண்களால் தான் எதையுமே சாதிக்க முடியும் செய்ய முடியும் அப்போ நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு திருச்சபை என்னோட இல்லமே திருச்சபை தான் நானே திருச்சபையாக இருக்கேன் என்னோட குடும்பம் என்னோட இல்லமே திருச்சபை தான் அப்படின்னு உணர்ந்து இன்னிலேருந்து நாம் எல்லாரும் ஒரு முடிவுக்கு எடுத்துக்கணும் நாம் ஏதோ ஐயாவோட நிகழ்ச்சி வருஷம் வருஷம் ஐயா நிகழ்ச்சி பண்ணுறாங்க வந்தோம் எல்லாரும் நல்லா பேசினாங்க ஐயா காலையில் டிஃபன் நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தாரு எப்படினாலும் சாப்பிட்றலாம் சோறு எங்கேயும் கிடைக்கும் யாருக்கும் இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை இப்போ ஐயா தர்மம் செஞ்சாலும் சரி நாம தர்மம் செஞ்சாலும் சரி ஒரு கெட் டுகெதர் தான் ஒரு அன்பு தான் அன்பு பரிமாற்றுறதுக்கு தான் இப்போ தர்மம் தேவைப்படுது ஐயோ ரொம்ப அவங்க இல்லவே இல்லைன்றது எங்கேயுமே இல்லை அந்த அளவுக்கு பெருமானார் வந்த பிறகே பஞ்சம்லாம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஐயாவோட தயவுல தமிழ்நாடு எல்லாமே பஞ்சம் இல்லாமல் எல்லாருமே நிறைவாக இருக்காங்க ஒரு அன்பு பரிமாற்றுறதுக்கும் எனக்கு யாருமே இல்லைப்பா சொந்தம் அப்படிங்கிறவங்களுக்கு அன்பாக கொடுக்கறதுக்கு தான் இப்போ உணவு தேவைப்படுது அப்போ அதுக்கு அடுத்தது நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் தோறும் விதிநெறி விளங்கணும் அப்படின்னும் பொழுது ஒவ்வொருத்தரோட இல்லத்திலேயுமே ஐயாவோட இடத்துக்கு வந்தோம் ஐயா திவ்யமாக காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க மத்தியானமும் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் எல்லாரும் நல்லா பேசினாங்க கேட்டோம் அதை கடந்து நான் யார் நான் என்ன செய்ய போகிறேன் ஐயா இடத்துக்கு வந்தேன் நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே என்ன கற்றுக்கிட்டேன் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கணும் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நாம் ஒவ்வொ நம்ம வீட்லயே சன்மார்க்கத்தை கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்ச அளவில் தொண்ணூறு பர்சன்ட்டை இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே சுத்த சைவத்தில் தான் இருப்போம் அது வந்து சாத்தியமான உண்மையாக தான் இருக்கும் சா இந் இவ்வளோ தூரம் இருக்கும்னா நாம் எல்லாருமே சுத்த சைவமாக தான் இருப்போம் அப்போ நாம் எல்லாருமே என்ன செயல் செய்யணும் அப்படின்னும் பொழுது நம்மளோட வீட்டில் என்னோட மருமக ஒத்துக்க மாட்டாங்க யா நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆற்றல் இருந்தால் நம்மளை சுற்றி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்கன் க்ரியேட் ஆகிடும் அப்போ யாருமே நம்மளுக்கு சொ நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்பாங்க எல்லாமே நடக்கும் எல்லாமே எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்றின்ற மாதிரி சிலர்லாம் ரொம்ப கஷ்டமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்மளோட தவம் பத்தலன்னு அர்த்தம் எதுவுமே இல்லை என்றதே இல்லை எல்லாமே இறைவனோடது இறைவனோடது தான் மொத்தமாக இருக்குது எதுவுமே இல்லைன்றதே இல்லை அப்போ நம்மளோட தவம் பத்தலான்னு அர்த்தம் அப்போ யாரையுமே குற்றம் சொல்கிறத விட்டுட்டு என்னோடய தவத்தை நான் வளர்த்துக்கணும் என்னோட சக்தியை நான் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டு ஐயா இடத்துக்கு வந்தேன்ப்பா ஐயா மாதிரி நானும் ஏதோ என்னாலும் முடிஞ்ச நல்லது செய்யணும் வேதாச்சலம் ஐயாதான் செய்வாரா நானும் செய்யணும்ப்பா நானும் செய்வேன் என்னோட வீட்டில் ஒரு பத்து பேரையாச்சும் வர வச்சு ஒரு பத்து பேருக்கு சன்மார்க்கத்தை எடுத்து சொல்லுவேன் அடுத்த வாரம் அவங்க வீட்டில் போய் பாராயணம் பண்ணுவேன் அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் இன்னொருத்தவங்க வீட்டில் பாராயணம் பண்ணுவேன் இப்படி நம்ம எல்லாருமே பெண்கள் எல்லாமே முடிவெடுத்தோன்னா ஆண்கள் எல்லாமே நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைப்பு தான் தருவாங்க அவங்க விரும்புறதுமே அதுதான் ஒரு நல்ல மனைவி நல்ல செயல் செய்யும் பொழுது எல்லா கணவருக்குமே அது பிடிக்க தான் செய்யும் யாருமே வந்து பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க நம்மளோட சக்தியை நம்ம பலப்படுத்திக்கிட்டோன்னா அது ஒரு பேராற்றலாக மாறுறதுக்கு எல்லா விதத்துலேயும் நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது அப்படி ஐயாவோட விஷயங்களை எடுத்து எல்லாருக்கும் சொல்லி அதை ஒரு பெரிய அருள்நிலைப்படுத்தணுன்றதுக்கு தான் ஐயாவோட முயற்சி இருக்கணும் பெரியவங்க எல்லாருக்குமே வள்ளல் பெருமானாரே சொல்கிறாங்க ஐயோ தெய்வம் என் தெய்வம் என்னவென்று தெரியாமல் என்னை சுற்றி வருகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் என்ன ஆராதனை பண்ணுங்கள் என்ன பூஜை பண்ணுங்கள் நான் தான் உங்களுக்கு எல்லாம் என்னை தாண்டி நீங்கள் எதையும் யோசிக்கக்கூடாது நான் தான் நான் தான் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்கிறாரா தயவாக இருங்க கருணையாக இருங்க எல்லாரும் நிறைவாக இருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்கிறாங்க அப்போ தயவு கருணை எனக்கு வந்தது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அது எனக்கு வந்ததுனால நான் நிறைவாக இருக்கேன் அப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் கிணறு ரொம்ப தண்ணி வழிஞ்சு போகும்போது எல்லா பக்கத்துக்கும் அது பாஞ்சு விவசாயத்துக்கெல்லாம் பயன்பட்டால் தானே அது பயனுள்ளதாகும் இல்லைன்னா அது வீணாக தானே போகும் அது மாதிரி தான் அப்போ சோறு ரொம்ப ரொம்ப தயவு ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ அந்த தயவுங்கிற விஷயத்த ஐயா ஜீவகாருண்யம் தான் ரொம்ப முக்கியம்னு அன்னைக்கு சொல்லிட்டாங்க என்றைக்குமே அந்த ஜீவகாருண்யம் முக்கியமாக தான் இருக்கு அப்போ அந்த அருள் உணர்வோட நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேரை வர வச்சு அவங்களுக்கு அன்பாக ஒரு ஆகாரம் கொடுக்கின்ற பொழுது அவங்க அதாவது வாங்குறவங்கள விட அதாவது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களோட அன்பு வந்து எழுபத்தஞ்சி சதவிகிதம் அதிகமாகும் இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நல்லாவே பார்க்க முடியும் இதை செஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் கீரனூரில் பழனியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு நிகழ்வுக்கு ஐயா கூப்பிட்ருந்தாங்க குலபதி குப்புசாமி ஐயான்னு சொல்லிட்டு அவங்களோட அடித்தோன்றலாம் திருப்பதியாக அதை பார்த்துக்கிறாங்க அங்கே வந்து நூறு குழந்தைங்க இருக்காங்க அந்த நூறு குழந்தைங்களும் ஐயா தங்க வச்சு மிகப்பெரிய அளவில் அவங்கள ஒரு அருள் வழியில் வழிபடுத்தி பள்ளியெல்லாம் வச்சு சிறப்பாக பாடசாலை மூலமாக குழந்தைங்கள இரவு பகல் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவரோட நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தாங்க அப்போ ஒரு குழந்தை வந்து ரெண்டே கால் மணி ஆகிடுச்சி காலையில் வேற ஆகாரம் எடுத்துக்கல எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்போது உள்ளே போனோடனே அந்த குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே தங்கியிருந்த ஒரு குழந்தைகிட்ட அம்மா ஆக்குடுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட ஒரு வாய் வாங்கிட்டேன் அது ஒரு வாய் வாங்கினோன்னே பசி கொஞ்சம் சரியாயிடுச்சு அந்த சாப்பாடு நமக்கு ஒரு வாய் ஊட்டி விட்ட காரணத்தினால நல்லா அனுபவிக்க முடிஞ்சுது நாம் அங்கே உட்காந்துருந்து நம்ம ஸ்டேஜில் ஏறுற வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கு அது நம்ம கூடவே இருந்துச்சு எ நீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டுட்டு அரை மணி நேரம் அந்த குழந்த கூடவே இருந்துச்சு அப்புறம் நம்ம ஸ்டேஜில் போயிட்டு பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி ஒரு எட்டு ஒம்போது எட்டரை மணி வரைக்கும் நம்ம அங்கேயே இருந்தோம் அது வரைக்குமா அது கூடவே இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி நீங்கள் போயிட்டு வாங்கம்மா சபைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு அப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்கின்றவர்களோட தயவு வந்து அது ஒரே ஒரு வாய் நமக்கு ஊட்டி விட்டுச்சு அப்போ அது கொடுக்கும் பொழுது அந்த தயவு அந்த குழந்தைக்குள்ள வளருது பார்த்திங்களா நம்ம அ இவங்க கூடவே நம்ம இருக்கணுன்ற அந்த எண்ணம் வருது இல்லை அது அன்பாக நம்ம அடுத்து அதேதான் நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளோட தயவு வளரும் வாங்கிக்கிறவங்களுக்கு வளர்த்தோ இல்லையோ கொடுத்த நமக்கு வளரும் அதை தான் புரிஞ்சிக்கிட்டு தான் வள்ளல் பெருமானார் சோறு போடு ஜீவகாருண்யத்தை நீ வளர்த்துக்கோ அது உன்னை பெரிய அளவில் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வளர்த்ததுனால தான் ஐயாவுக்கு அந்த தயவு வேற எதானையும் கிடைக்காது ஜீவகாருண்யத்தில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த ஜீவகாருண்யத்தையும் நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோமா ஆயிரம் பேருக்கு செய்கிறோமா லட்சம் பேருக்கு செய்கிறோமா பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்கிறோமா அதெல்லாம் அவசியம் கிடையாது இன்றைக்கி வந்து சோறு வீட்டுக்காருக்கு போட்டாலே பெரிய விஷயமா இருக்குது கம்முன்னு நிருங்க கொஞ்சம் நேரம் முக்கியமான சீரியலில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இப்போதான் நீங்கள் சோறு போட சொல்வீங்களா எனக்கே ரொம்ப எவ்வளோ முக்கியம் இதை விட்டால் அடுத்து நாளைக்கு தான் நான் அவங்கள பார்க்க முடியும் அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு அவசர அவசரமாக சாப்பாடு செய்ய சொல்கிறீங்க கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்றது குழந்தைங்க அழுதாக உனக்கு தான் ஃபோன் கொடுத்துருக்கேன்ல அதில் இருக்கிற அதை பாரு நான் இதை பார்க்குறேன்னு சொல்கிறது அதனால் இப்போல்லாம் வீட்டுக்காரருக்கு சோர் போட்டாலே பெரிய தர்மமாக இருக்குது அதனால் அதுவே பெரிய ஜீவகாருண்யமாக இருக்குது பெரிய பெரிய வேலைலாம் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும் கணவரை அன்பாக ஒரு அருள் உணர்வோடு கவனித்து குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஜீவகாருண்யத்தோட அரவணைச்சி மிக பெரிய அளவில் அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து வழிகாட்டணும் ஐயா மாதிரி வாழ்ந்து வழிகாட்டணும் வேதாச்சலம்மையெல்லாம் என்ன பண்றாங்க வாழ்ந்து இப்படி தான் வாழணும் என்னால் தான் முடியுமா உங்களாலேயும் முடியும்ன்றதை தான் இப்போ எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு காமிக்கிறாங்க எதுக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க வாங்க வாங்க வாங்கன்ட்டு பெருமானார் மாதிரி பெருமானாருக்கு மாம்பழம் இனிப்பாக இருக்குன்னு கிடச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படியே மதில் சுவர்லேருந்து சாப்பிட்டவர் இந்த பக்கம் மேலே ஏறி உக்காந்து வாங்க 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 ராஜா தோட்டத்தில் பழம் இனிப்பாக இருக்குது எல்லாரையும் அனுபவிச்சு சாப்பிட்லாம் முன்னால் உழுந்தவங்கலாம் சாப்பிட்டு அவங்க வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க ஐயா மட்டும் சாப்பிட்டு மேலே ஏறி உக்காந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார்ல எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறார் அப்போ அதே மாதிரி தான் இப்போ ஐயாலாம் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க இந்த சபைக்கு வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது வாங்கன்னு எதுக்கு கூப்பிடுறாங்க அனுபவிங்க பெருமானாரை அனுபவிங்க அவரோட அருள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த பாதையில் நடக்கணுன்றதுக்கு தான் அடுத்து இங்கே ஒரு இப்போ ஒரு இரநூறு பேர் இருப்போன்னா இரநூறு வீடுகளுமே திருச்சபையாக மாறிச்சுன்னா எத்தனை அழகாக இருக்கும் பாருங்கள் இல்லையா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ரொம்பவே நம்மளே அப்படியே ஆனந்தப்படலாம் அப்பா என்னோடய வீடு ஒரு சபையாக உருவாக்கப்பட்டுடுச்சுப்பா நானும் ஒரு பத்து பேருக்கு இப்போ பயனுள்ளதாக இருந்தேன்ப்பா அப்படிங்கிறது என்னோடய குடும்பம் எனது வீடு எனது குடும்பம் அதை தாண்டி ஒரு பத்து உயிர்களுக்கு நான் ஏதோ நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாரும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சிறந்தவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் சிறப்பு இல்லாமல் ஏதோ மேடையில் உக்காந்துருக்கிறவங்களுக்கு தான் பெரிய சிறந்தவங்கன்னு கிடையாது யார் பெரியவர்னால் யார் அடுத்தவர்களுக்கு தர்ம உணர்வோடு எல்லா உயிரையும் எத்துணையும் பேதமுறாமல் எவ்வுயிரும் தம் உயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடம் புரியும் இடமெனவே யான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திடவே என் சிந்தை மிக விடைந்ததாலேன்னு சொல்லிவிட்டு வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி எத்தனையும் பேதமில்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பெரியவங்க தான் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த இந்த உலகத்திலையே நான் தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தையே ஆட்சி புரிகிறவங்களா நான் இருந்தாலும் சரி ஆனால் நம்ம பெரியவங்களான்னா ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது எத்துணையும் பேதம் இல்லாமல் பெருமானார் மாதிரி எத்தனையும் பேதம் இல்லாமல் எல்லா உயிரும் எனக்கு சம்மந்தம் எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன் எல்லா குற்றத்தையும் நான் குணமாக ஏற்றுக்குவேன் எல்லாமே ஏன்னா ஐயா சொல்கிறாங்க கூற்றுதை தென்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக்கழித்து அறிப்பெறும் ஜோதி எப்போ பிறரோட குற்றத்தை விசாரிக்காம பிறரோட குற்றத்தை குணமாக எடுத்துக்கிறோமோ அப்போ நாம் கூற்றுவனை கூட உதைக்கலாம் கூற்றுவன்னா யார் யமன் யமன் வந்தால் கூட உதைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் குற்றமும் குணமாக எடுத்துக்கும் பொழுது அப்போ அந்த குற்றமும் குணமாக எடுத்துக்கிற பொழுது தான் நமக்கு யமனை கூட உதைக்கிற ஆற்றல் கிடைக்குது அப்போ அந்த ஆற்றலுக்கு வள்ளல் பெருமானாரோட அந்த பாதத்தை நாம் எல்லாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஐயாவோட தயவு நமக்கு மேலோங்கி இருக்கணும் அகங்காரம் ஒரு துளி கூட இல்லாமல் நான் யார் எனக்கென ஒரு ஞான ஊன் ஏது சிவம் என்னுள்ளிருந்து விடில் அப்படிங்கிற நான் யாருப்பா நான் எதுவுமே கிடையாது நான் தான் தனலட்சுமியாக நான் தான் வேதாச்சலமாக நான் தான் தீபம் அறக்கட்டளையோட பாலகிருஷ்ணனா எதுவுமே இல்லை எல்லாரும் யாராக இருக்கும் ஆன்மாவாக தான் இருக்கும் ஆன்மா எப்படி இருக்கணும் தயவே உருவாக இருக்கணும் கருணையே வடிவாக இருக்கணும் கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சம் ஆதிகளை அகற்றவும் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறார் அப்போ ராமலிங்கம் உன்னோட கருணையை பார்த்து நான் அப்படியே மிஞ்சி எஞ்சி போனப்பா பெரிய மகிழ்ந்து போனேன் உனக்கு என்னப்பா வேணும் இந்த உலகத்தை ஆளணுமா இல்லை மேலுலகத்தை ஆட்சி புரியணுமா எல்லாத்தையும் ஆட்சி புரியணுமா அப்படின்லாம் இறைவன் வந்து கேட்கும் பொழுது ஐயா தெளிவாக சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சம் ஆதிகளை அகற்றனா எனக்கு போதும்பான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாமும் நம்ம அப்பா வள்ளல் பெருமானார்னு நாம் சொல்லிக்கணும்னா நாம் எல்லாருமே இல்லைனா நமக்கு யாருக்குமே சொல்லிக்கிற தகுதியே கிடையாது எங்கள் அப்பா வள்ளலார்னு நாம் சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தாழும் குணம் இருக்கணும் நம்மளை மதியாமல் இருக்கணும் பிறர் குற்றம் விசாரியாமல் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தான் நாம் ஒரு அருள் நிலை பக்குவத்துக்கு பழுத்து பக்குவப்பட முடியும் எனக்கு பெருமானாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை பெருமானாருக்கு என்னை பிடிக்கணும் பெருமானாருக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு ஐயாவை பிடிக்குது எனக்கு பெருமானாரை பிடிக்குது உனக்கு பிடிச்சி என்ன பண்ணுறது எனக்கு சிஎம்மை தெரியுன்றது பெரிய விஷயம் இல்லை சிஎம்க்கு என்ன தெரியணும் இல்லையா பிஎம்க்கு என்ன தெரியணும் அந்த மாதிரி வள்ளல் பெருமானார் எங்கே எங்கே இந்த கூட்டத்தில் ஒரு சமத்தான குழந்த இருக்கே அது எங்கே தானே அருள் குழந்தை தானே தயவு குழந்தை தானே அன்பு குழந்தை அப்படி இல்லைவா வாழணும் அப்படின்னு பெருமானார் நினைக்கிற அளவுக்கு அந்த தயவு 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 அந்த தயவை நம்ம மனசோட பின்னி பனைஞ்சு அந்த அருள் வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் வள்ளல் பெருமானாருக்கு எட்டிரண்டு என்பன இயலு முற்படியன அட்டனின்று ஓங்கி அருட்பெரும் ஜோதி அப்படி இறைவன் ஓங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஒளி பிரகாசப்பட்டு பாருப்பா ராமலிங்கம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிமுடி கடந்தனை பாரிது பாருனை அடிமுடி காட்டி அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற மாதிரி இறைவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிற வள்ளல் பெருமானார் பாருப்பான்னு இறைவனே சொன்னாருன்னா தயவு எனக்கு மேலோங்கு இருக்கு அதனால் எனக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம்படிவு ஆமென்ற சிவமே ஐயா சொல்கிறாங்க நாம் எல்லாருமே அருள் வடிவாதான் இருக்கும் எல்லாமே அருள் வடிவாக இருக்கும் அதனால நம்ம எல்லாருக்குமே சாத்தியம் நம்ம எல்லாருக்குமே தான் ஐயா சொல்கிறாங்க ஆனால் ஐயா சொல்லுகின்ற அந்த அருள் வாழ்க்கையை நாம் அனைவரும் சத்தியமாக கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது அது நாம் அனைவருக்கும் சாத்தியமாகின்றது அந்த சாத்தியத்திற்கு நாம் எல்லோரும் ஐயா சொல்கிற வழியில் அந்த கருணையான வழியில் நாம் எல்லாரும் பயணிக்கணும் ஏன்னா அப்போ தான் ஐயா சொன்ன தயவு ஐயா தயவு தயவு தயவுன்னு சொல்கிறாங்க எல்லாரையும் ஏற்றுக்கணும் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு எல்லாரோட அருங்குணத்தையும் பக்குவமாக இறைவன் எனக்கு இந்த பிறவியில் ஐயாவோட மந்திரத்தை சொல்கிற பாக்கியத்தை கொடுத்தாரேன்ற அருள் உணர்வோட நம்மளோட வாழ்க்கையானது பயணம் செய்யும் பொழுது அருள் ஆண்டவரோட மிகப்பெரிய அருள் விஷயத்தை நாம் நிறைவாக அடைய முடியும் எல்லாருக்குமே அது கிடைக்கும் ஆடி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடின்னு ஐயா சொல்கிறாங்க எப்படி அங்கே போய் நான் பார்த்தம் பாரு அது அந்த சாமிக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க வேற யாருக்குமே சொல்ல முடியாது சாமி அறிவாரடி சாமி அறிவாரடின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி இறைவன் அறிகின்ற அளவுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருட்பிரசாதத்தை வள்ளல் பெருமானார் வடிவுடையம்மன் தான் ஊட்டியிருக்காங்க வடிவுடையம்மன் நம்ம பக்கத்தில் இருக்க வடி உடையம்மன் தான் ஊட்டியிருக்காங்க அப்படி வடிவுடையம்மன் ஊட்ட ஐயா அதை சாப்பிட அது பெரிய குழந்தைக்கு அது பெரிய அருள் ஆசீர்வாதமாக இருக்குது நாம் எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் இருக்குது நாம் எல்லாருமே ஐயாவோட அருளில் நிறைஞ்சு இருப்போம் அந்த தயவை நம்ம எல்லோரும் இருக பற்றிக்கணும் இருக பற்றிக்கணும் எது இறைவனோட பாதத்தை தயவை பற்றிக்கணும் தயவை பற்றிக்கணும் அதை தான் ஐயா வந்து பற்று பற்று பற்றுகள் அனைத்தையும் தவிர்த்தெனக்கே பற் பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்தெனக்கே அற்ற நின்றும் அற்றமும் அருளியாக அருட்பெரும் ஜோதி ஐயா சொல்கிறாங்க அதனால் பற்றுகளெல்லாம் தவிர்க்க பற்று எதை பற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனோட தயவை பற்றிக்கணும் இறைவன் தான் தயவாக இருக்கார் தயவு தான் இறைவனாக இருக்கார் அதனால் எங்கெங்கேயோ நமக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தயவு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது அதனால் ஐயாவோட இடத்துக்கு வந்துட்டோம் தயவு அப்படியே நாம் எல்லாம் பற்றிக்கிட்டோம் தயவுன்றது தான் என்னை பெரிய நிலைக்கு கொண்டு போகுது ஐயா சொல்கிற விஷயங்களெல்லாம் நான் பயிற்சியாக எடுத்து முயற்சியாக எடுத்து என்னாலையும் எதையுமே செய்ய முடியும் என்னாலையும் பெரிய ஒரு அருள்நிலைக்கு அடைய முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் பயணிக்கணும் நாம் பாலகிருஷ்ணன் ஐயாவை நான் சொல்லணும் ஈன்ற பொழுதிலும் பெரிதுவப்பால் வைப்பால் தன் மகனை என கேட்ட தாய் அப்படின்னா மாதிரி நான் ஐயாவை பாற்ற நேரத்திலேருந்து பார்த்த பொழுது ஒரு ஈன்ற ஒரு நிறைவு இருந்தது இன்றைக்கி அவருக்கு ஒரு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு விருது கொடுத்தா எவ்வளோ பெரிய நிறைவு பாருங்கள் அந்தளவுக்கு என்னோடய குழந்தைக்கு நானே விருது கொடுக்கன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாகவும் ஒரு பெரிய நிறைவாகவும் இருக்குது ஏன்னா அப்படியே அவங்களோட அவங்க ஆரம்பத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி அவங்க அதற்காக எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் சொல்லணும் அவ்வளோ முயற்சி அவங்க குடும்பத்தோட அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே அரவணைச்சி ஒரு பெரிய டீமாக ஒரு டீம் ஒர்க்குனா அது பாலகிருஷ்ணன் ஐயாவோட ஒர்க்கு அப்படி தான் சொல்லணும் அந்தளவுக்கு எல்லாரையும் ஒரு அன்பு தயவு கருணையோட ஐயா நம்மளோட தைப்பூசம் அக்டோபர் அஞ்சுக்கெலாம் வருவார் அப்படியே ஒரே பாட்டு தான் பாட்டு ஆட்டம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா தங்கமே அன்னையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடவும் அங்கு அங்கமே குளிர ஆடவும் நின்றனை பாடவும் இச்சைக்கான் எந்தாயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளோட பாலகிருஷ்ணன் ஐயா வந்தாருன்னு பாருங்களேன் ஒரே ஆட்டம் பாட்டத்தோட அந்த பணிகளையெல்லாம் ஆடி பாடி ரொம்ப அழகா நிறைவான முறையில் எப்பவும் அவங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அவரோட ரிங்டோனே அதுவாக தான் இருக்கும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சி ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு பெரிய நிலையில் உயர்ந்திருக்காங்கன்னும் பொழுது இன்ற பொழுதிலும் பெரிதுவப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயா இன்னைக்கு நான் இருக்கின்றதுல ரொம்ப பெருமையும் நிறைவும் அடைகிறேன் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட பழவேற்காட்டு குழந்தைங்களுக்கும் நிகழ்ச்சிலாம் நட அதாவது நம்ம பழவேற்காட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஐயா வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க எது சொன்னாலுமே ஐயா பெரிய அவங்களால முடிஞ்சதுன்னா நிச்சயமாக எல்லாமே செய்வாங்க எதையுமே மறுக்காமல் யார் எது கேட்டாலும் பெரிய மனசோட பெரிய அளவுல ரொம்ப சிறப்பா செய்வாங்க எந்த ஒரு பெண்ணோட எந்த ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருக்கணும் அது மாதிரி ஐயாவோட வெற்றிக்கு பின்னால அவங்களோட மனைவி அம்மா எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்கம்மா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா எல்லா சூழ்நிலையிலையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு எல்லா விதத்துலயும் மிகப்பெரிய சப்போர்ட் என்னோட பெரிய ரசிகை கூட அவங்க சொல்லணும் அதனால் அவங்க எல்லா விதத்துலேயும் ஐயாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப உற்ற துணையாக ரொம்ப உறுதுணையாக இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சமத்து அவ்வளோ பெரிய சமத்தாக இருக்கிறதுனால தான் இப்போது எந்த ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாலே ஆண் இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி நான் மேடையில் பேசுகிறேன்னா எனக்கெல்லாம் மைக் எடுத்தாலே டட டட டடன்னு டைப் அடிக்கும் அச்சோச்சோ எப்போ அப்படியே காற்று வந்து இங்கே அடைக்கும் கையெல்லாம் டட டடன்னு ஆனால் ஐயா வந்து நீ பேசுவம்மா நீ பேசு உன்னால் பேச முடியும் நீ பேசு இன்னைக்கு ச எனக்கு எப்போவுமே எனக்கு தந்தை தாய் குரு எல்லாமே ஐயா தான் சொல்லணும் அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஐயாவை பற்றி சொன்னாலே அது அதனால தான் நான் அவ்வளோவா நினைக்கிறதில்ல நம்ம வேலை தான் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நீ போய் உன்னோடய வேலையை பார் நான் எனக்கு தான் முடியாமல் படுத்துட்ருக்கேன் நான் நீ போய் வேலையை பார் நான் தான் முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன நீ போய் அங்கே எவ்வளோ வேலை இருக்கு பாரு நீ வேலையை பார்க்கணும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ பேச முடியும் உன்னால் பேசு ஆனால் அது மாதிரிலாம் எல்லாருக்கும் மனசு வருமானம் வராது அவங்க எல்லாருமே தன்னோட மனைவியெல்லாம் பெரிய நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களான்னா தெரியல தான் வரணும்ன்ட்டுன்னு இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட மனசுலாம் வரணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு அதனால எல்லாருமே அந்த மனசை ரொம்ப பெருசாக வளர்த்துக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம் அவர் தான் ஏதோ இருந்திருக்கலாம் விற்று வந்து சிறப்பாக இருந்திருக்கலாம் தாத்தா வந்து ஒரு நல்ல காந்தியவாதி அவர் எப்போவுமே வந்து ஒரு மணி நேரம் காலையிலையும் சரி இரவும் சரி ஒரு மணி நேரம் வடிவுடைமை திருவச்சியூரில் தான் தாத்தாவும் பிறந்திருந்தார் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க ரொம்ப சமத்து ஒரு மணி நேரம் காலையிலயும் இரவும் நல்ல பாராயணம் பண்ணிட்டு நாங்கள்லாம் அப்போ வீட்டுக்கு வந்தால் லீவு நாள்லலாம் உச்சியில் வந்து அப்படியே ஊதி விடுவாங்க விபூதி வச்சுட்டு உச்சியில் ஊதுவாங்க காலையில் ஒரு ஒரு மணி நேரம் மாலையில் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க வடிவுடையம்மன் பாட்டு அருள்ப்பா எல்லாமே அப்படியே தாத்தா பாடிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ பெரிய அவரோட அருள் ஆசீர்வாதம் கூட சொன்னேன் இன்றைக்கி இந்த மண்ணில் வந்து உக்காந்துருக்கோன்னா பெரியவங்களோட ஆசிர்வாதம் ஏன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே ரொம்ப நமக்கு முக்கியமாகவும் அவசியமாகவும் இருக்குது அதனால் இங்கே வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏதாச்சும் சூழ்நிலையில் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் மன்னிச்சுருங்க அதனால நம்மளோட பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த விருது கொடுக்குற பாக்கியம் கிடச்சிருக்குன்னும் பொழுது உண்மையாகவே அதனால ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் சந்திச்சல எல்லாருக்குமே ஆண்டோரோட அருள் இருக்கு வேதாச்சலம் ஐயா நம்ம எல்லாருமே ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருவளி அருட்பெறும் ஜோதிங்கிற மாதிரி அவருக்கு என்றைக்குமே பெரிய மனசு பெண்களை ஊக்கப்படுத்தி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள எல்லாரையும் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுல எப்பவுமே என்கிட்டயும் ரொம்ப ஊக்கமாக பேசுவாங்க நிறைய விசாரிப்பாங்க இன்னைக்கு அளவுக்கு எல்லா பெண்களும் வந்திருக்கீங்கன்னா அவர் கொடுக்குற தான் அதனால அவருங்களை ஊக்கப்படுத்துகிறதே தோறும் விதிநெறி விளங்கணுன்றதுக்கு தான் அதனால் அந்த ஃபார்முலாவை எல்லாம் பயன்படுத்தி எல்லாருமே நாம் அதில் பயணிக்கலாம் நாம் எல்லாருக்குமே அருள் பெருஞ்சோதி ஆண்டோரோட அருள் தயவை நாம் எல்லாரும் தயவாக உள் வாங்கிக்கிட்டு நிறைவான பயணம் செய்வோம் இங்கே வந்த எல்லாருக்குமே அருபெருஞ்சோதி ஆண்டோரோட அருள் ஆசீர்வாதத்தினால் தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திக ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையார் இன்புற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம்